அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவன் கோவில்களில் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்கள்லையும் விசேஷ பூஜைகள் நடைபெறுவது வழக்கம்தான். ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது. அதாவது உயிர்களை படைக்கக்கூடிய சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் அன்னமிடக்கூடிய நாளாக தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாள் போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி இந்த நாளில் எப்படிப்பட்ட அபிஷேகங்களும் ஆராதனைகளும் சிவபெருமானுக்கு நடைபெறுது, இதெல்லாம் ஏன் இப்படி செய்யப்படுது, எந்தெந்த கோவில்களில் இது போன்ற விசேஷங்கள் ரொம்பவே சிறப்பானது, இதை பற்றிய மிகவும் முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய இந்த அன்னாபிஷேக நிகழ்ச்சி அப்படிங்கிறது 20/10/2021 புதன்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியில் அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாளில் எல்லா சிவன் கோவில்கள்லையுமே இது சிறப்பான ஒரு விஷயமாக நடக்கும். இதில் குறிப்பாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழக்கம் போல சத்தியகிரீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். இதில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு இப்போது சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற அன்னாபிஷேகம் நடத்தப்படக்கூடிய நாட்களில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால இப்படி சொல்லப்படுது. அபிஷேக பிரியரான சிவனுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள்ல எல்லாம் தலை சிறந்தது அப்படின்னா அது அன்னாபிஷேகம்தான். அதாவது சிவனுக்கு நம்ம பல பொருட்களால் அபிஷேகம் செய்து பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அபிஷேகம் தலை சிறந்ததாக விளங்குது. இந்த அன்னாபிஷேகமானது ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு நடத்தப்படுவது வழக்கமான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்த்தோம். இந்த வகையில் பௌர்ணமியான இந்த நாளில் இது எல்லா கோவில்கள்லையுமே நடத்தப்படுமாம். மாதம் ஒரு பௌர்ணமி வந்தாலும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து தன்னுடைய முழு ஒளியையும் பூமியில் வீச செய்வார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த தினம் ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவி அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்டதும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் தான். இதன் காரணமாக தான் அனைத்து சிவாலயங்களிலும் சிவனுடைய லிங்க திருமேனிக்கு சமைக்கப்பட்ட அரிசி சாதம் சாத்தப்பட்டு மேல் பகுதியில் காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்படுது. பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய குபேர லிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இது நம்ம பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லும் வகையில் இந்த அன்னாபிஷேக விழா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நல்ல நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேல் பாகத்தில் சாற்றப்பட்ட அந்த அன்னம் மனிதர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுது. இந்த அன்னப்பிரசாதம் உண்டோம் அப்படின்னா நோய் நொடிகள் நம்மை நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த அன்னப்பிரசாதத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது கூட ஒரு நம்பிக்கை தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அடிப்படையாக விளங்குவது அன்னம்தான். உலக உயிர்களை படைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கு தேவையான ஆகாரத்தையும் படைத்தருளிய இறைவன் ஈசனுக்கு நன்றி சொல்லும் விதத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று நடைபெறுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல ஊர்களில் இருந்தும் இந்த அன்னாபிஷேக திருவிழாவை பார்ப்பதற்காகவே பக்தர்கள் பல பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பிறை நிலவை தன்னுடைய தலையில் சூடியவருக்கு அந்த முழுமதி பிரகாசிக்கும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்வது சிறப்பானது என்ற காரணத்தாலும் நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியில் சிவன் இருப்பதா பக்தர்கள் நம்புவதாலும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடா இறைவனான ஈசனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுது.
லிங்க வடிவில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கு இந்த அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அபிஷேகத்தை தரிசித்து அந்த பிரசாதத்தை உண்ணும் பக்தர்களுக்கு எந்த விதமான நோய் நொடி மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு வறுமை விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு பஞ்சம் ஏற்படாமல் விவசாயம் செழித்தோங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அன்னாபிஷேகத்தின் போது சிவலிங்கத்தின் மீது சாற்றப்படக்கூடிய சாதம் லிங்கத்தின் தன்மையை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னாபிஷேகத்தை தரிசிப்பதாலேயே ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான சிவலிங்கத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த தரிசனத்தை நாம் பார்ப்பதற்கு மறக்கக்கூடாது. இந்த தரிசனம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தரிசனமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அரியலூர் மாவட்டத்தில் திருமழபாடி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுற்றுலா தலமான சுந்தராம்பிகை உடனுறை வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத தினத்தில், அதாவது இந்த பௌர்ணமி தினத்தில், சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம்தான். உமையொரு பாகனான ஈசன் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறதால இந்த அபிஷேகம் மட்டும் இல்லாமல் தூய நீர், பால், இளநீர், கரும்பு சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிரதம், திரவியப்பொடி, மஞ்சள், அன்னம் ஆகிய இந்த 11 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்தோடு சேர்ந்து தீபாராதனையும் காட்டப்படும். இதே போல காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்ப்பாரண்யேஸ்வரர் ஆலயம், காரைக்கால் கைலாசநாதர் ஆலயம், கோவில்பத்து பார்வதீஸ்வரர் ஆலயம், திருவேட்டைக்குடி திருமேனி அழகர் ஆலயம் உள்ளிட்ட அனைத்து சிவாலயங்களிலும் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். அதாவது நண்பகல் 1 முதல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முந்தைய நாள் அன்றே தொடங்கி இந்த அன்னாபிஷேகம் சிறப்பாக நடக்கும். அதே போல திருச்சியில் புகழ்பெற்ற மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் அன்னாபிஷேகம் நடைபெறும். இதையொட்டி மாலை 6 அளவில் இந்த கோவில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு அன்னம் சாற்றி அலங்காரம் நடைபெறும். இதையடுத்து இரவில் சுவாமிக்கு சாற்றப்பட்ட அன்னத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் காவிரி ஆற்றில் மீன்களுக்கு உணவாகவும் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் மலைக்கோட்டை நந்திக்கோவில் தெருவில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோவிலும் இதே போல அன்னாபிஷேகம் நடக்கும். உறையூர் பஞ்சவண்ண சுவாமி கோவில் உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சிவனுடைய ஆலயங்களில் இந்த அன்னாபிஷேகம் விழா அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். எங்கெங்கோ இருந்து கூட பல பக்தர்களும் வந்து காணக்கூடிய காட்சியாக இந்த அன்னாபிஷேக காட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தரிசனம் அனைவருக்கும் காண கிடைக்காத ஒரு தரிசனம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேல்பாகத்தில் சாற்றப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுது. இந்த அன்னாபிஷேகத்தை உண்டா நோய் நொடிகள் நெருங்காது, குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகமாகவே இருக்கு. மேலும் உத்திரமேரூர், அதாவது காக்கநல்லூர் பெரியநாயகி அம்பாள் சமேத பெரியாண்டவர் கோவிலில் அன்னாபிஷேக விழா நடைபெறும். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்கா காக்கநல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரியநாயகி அம்பாள் சமேத பெரியாண்டவர் கோவில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு முந்தைய நாளே இந்த அன்னாபிஷேக திருவிழா தொடங்கிடுவாங்க. அதாவது ஐப்பசி பௌர்ணமியானது 19/10/2021 மாலை 7:56 முதல் 20/10/2021 இரவு 8:54 வரை இருக்கு. இந்த ஐப்பசி நாளில் சிவனை தரிசித்தா சொர்க்கத்துக்கு போகும் வர சோறு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு மட்டும் இதனால தான் இவ்வளவு பெரிய தனி சிறப்பே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்னம் பரபிரம்மம் அப்படின்னு கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய இந்து தர்மம் அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய அன்னத்திற்கு மிகப்பெரிய ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அன்னத்தை வைத்தே ஒரு அபிஷேகம் அந்த அபிஷேக பிரியருக்கு நடைபெறுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த நாளில் காக்கநல்லூர் பெரியநாயகி அம்பாள் சமேத பெரியாண்டவர் கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த அன்னாபிஷேக விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல கோவில்களிலும் இந்த அன்னாபிஷேக விழா அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, நீங்களும் இந்த அன்னாபிஷேக திருவிழாவில் கலந்து கொண்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.